ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி பயோடெக்னாலஜி பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை பிடெக் பயோடெக்னாலஜி பண்ணுறத பெஸ்ட்டா அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி துணுக்குமூட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கட்டாயமாக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிஎஸ்சி பண்ணலாமா இல்லை பிடெக் பண்ணலாமா அப்படிங்கிறத போகிறதுக்கு முன்னாடி முதல்ல பயோடெக்னாலஜி ஃபீல்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த பயோடெக்னாலஜி ஃபீல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூவாக அது டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பயாலஜிக்கல் ப்ராசஸில் வந்துட்டு என்ன மாதிரியான நியூ டெக்னிக்ஸ்லாம் வந்துட்டு உருவாக்கலாம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் ஒரு பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டு. ஸோ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு அக்ரி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த ரெண்டுலேயும் நியூவாக என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் உள்ளே கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக ஒரு வேக்சின் உருவாக்குறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்ரி ஃபீல்டில் எடுத்துக்கும் போது புதுசாக ஒரு ஹைப்ரிடான ஒரு பிளான்ட் உருவாக்குறது, ஹைப்ரிட் சீடு உருவாக்குறது. ஸோ இது எல்லாமே எதுக்குள்ள தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பயோடெக்னாலஜி ஃபீல்டுக்குள்ளதான் வருது. ஸோ இந்த பயோடெக்னாலஜியில் அது பிடெக் பண்ணலாமா இல்லை வந்துட்டு பிஎஸ்சி பண்ணலாமா எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஎஸ்சி பயோடெக்னாலஜி இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ், இது எல்லாமே தெரியும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இந்த பிஎஸ்சி பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது இருக்குது. இந்த பிடெக் பயோடெக்னாலஜி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸு, இது இன்ஜினியரிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிடெக் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது இன்ஜினியரிங் கோர்ஸ். ஸோ இதிலே ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, ஒரு இயர் இதில் ஒரு இயர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்சி பயோடெக்னாலஜி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் இருந்தே மெயின் கோர் சப்ஜெக்டுக்குள்ளே என்ன செஞ்சிடாங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதே பிடெக் பயோடெக்னாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக இந்த அதர் இன்ஜினியரிங் குரூப்பை பற்றி தான் என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லித்தருவாங்க. அந்த பிடெக் பயோடெக்னாலஜியில் செகண்ட் இயரில் வந்துட்டு கோர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா கவர் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பிடெக் பயோடெக்னாலஜியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்துட்டு இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட் ப்ளஸ் இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் இந்த ரெண்டையும் சேர்த்து என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லித்தருவாங்க. பயோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு இந்த பிடெக் பயோடெக்னாலஜியில் இருக்கும். பிஎஸ்சி பயோடெக்னாலஜி எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு முழுக்க முழுக்க லைஃப் சயின்சஸ் சப்ஜெக்ட் மட்டும்தான் சொல்லித்தருவாங்க, இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது இங்கே வராது. இந்த பிடெக் பயோடெக்னாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் சயின்சஸ் ப்ளஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த லைஃப் சயின்சஸில் மைக்ரோபயாலஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு செல் பயாலஜி, ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் வந்துட்டு இருக்கும். அது போக வந்துட்டு இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய இந்த பயோகெமிக்கல் இன்ஜினியரிங், பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங்கு, தெர்மோடைனமிக்ஸு, ஸோ இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா இது எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு படிப்போம். பிஎஸ்சி பயோடெக்னாலஜியில் இதே லைஃப் சயின்சஸ் கோர்சஸ் மைக்ரோபயாலஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு பயோ கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்டும் சொல்லி தருவாங்க. அந்த இன்ஜினியரிங் ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடிய இது வந்துட்டு எங்கே இருக்காது அப்படின்னா இந்த பிஎஸ்சி பயோடெக்னாலஜியில் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்சி பயோடெக்னாலஜியில் வந்துட்டு அந்த லேப் ஒர்க் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எதுக்கு நிகராக பார்க்கும்போது அப்படின்னா பிடெக் பயோடெக்னாலஜியில் பார்க்கும்போது நிறைய லேபரேட்டரி ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும். பட் பிஎஸ்சி பயோடெக்னாலஜியில் முழுக்க முழுக்க வந்துட்டு இந்த தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது இருக்கும், லேப் ஒர்க்கும் இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி பிடெக் பயோடெக்னாலஜியில் பார்க்கும்போது அந்த லேபரேட்டரி ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்சி பயோடெக்னாலஜியில் இருந்து நீங்கள் அந்த லேப் ஒர்க் நிறையா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஃபீல்டு போகணும் அப்படின்னா பிஎஸ்சி பயோடெக்னாலஜி முடிக்கணும், அதுக்கப்புறம் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி முடிக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு பிஹெச்டி அப்படிங்கிறது போனோம், அப்புறம் ரிசர்ச் போனோம் அப்படின்னா நிறைய லேப் ஒர்க் அப்படிங்கிறது என்ன செய்யலாம் அப்படின்னா பண்ணலாம். இதே பிடெக் பயோடெக்னாலஜி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த 4 இயர்ஸ்லேயே நம்ம நிறைய லேபரேட்டரி ஒர்க் அப்படிங்கிறது என்ன செய்யலாம் அப்படின்னா பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பிஹெச்டி அப்படிங்கிறது என்ன செய்யலாம் அப்படின்னா பண்ணலாம். இந்த லேபரேட்டரி ஒர்க்கை பொறுத்தே நம்மளுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா அமையும். நிறைய லேபரேட்டரி ஒர்க் பண்ணும்போது அங்கே நமக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு இன்டர்வியூவில் வந்துட்டு வாய்ப்புகள் ஜாப் கிடைக்கிறதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி பயோடெக்னாலஜியில் வந்துட்டு கோர் சப்ஜெக்ட் இது முழுக்க தியரட்டியாக தான் நம்ம படிக்க போகிறதுனால வந்துட்டு லேபரேட்டரி ஒர்க்குக்கு எம்எஸ்சி அந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் பண்ணும்போது தான் வந்துட்டு நமக்கு இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒன்றுக்கு ஒன்று நிகர் இல்லாது தான். பட் ஆனால் ஒரு படி வந்துட்டு பிடெக் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று முக்கியமாக சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு
இந்த பிடெக் பயோடெக்னாலஜி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னா பண்ணலாம். இதே மேக்ஸை ஒரு சப்ஜெக்டாக எடுக்காத அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கட்டாயமாக எதில் தான் போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி பயோடெக்னாலஜி தான் வந்துட்டு போக முடியும். அவங்க வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ் கட்டாயமாக என்ன செய்யும் அப்படின்னா பண்ணணும். இந்த ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு தடை அப்படிங்கிறது, ஒரு தடை அப்படிங்கிறத விட ஒரு முக்கியமான ஒரு ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயோடெக்னாலஜி ஃபீல்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்தியாவில் வந்துட்டு இப்போ தான் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ மற்ற கோர்சஸை காட்டிலும், இந்த இன்ஜினியரிங்கை எடுத்துக்குவோம், இன்ஜினியரிங்கில் மற்ற ப்ரொஃபஷனை காட்டிலும், ஒரு ஐடி ப்ரொஃபஷனை காட்டிலும் இந்த பிடெக் பயோடெக்னாலஜி இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சேலரி ஆஸ்பெக்ட்லேயுமே வந்துட்டு. ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு நான் பிடெக் பயோடெக்னாலஜி தான் படிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சேலரி அப்படிங்கிறத விட இந்த ஜாப் ஓரியன்டட், ஒரு ப்ரொஃபஷன் ஓரியன்டாக என்ன செய்யுது அப்படின்னா இருக்கணும். இந்த இன்ஜினியரிங் கோர்சஸ்லேயே அதர் இன்ஜினியரிங் கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்துட்டு அதிகமாக எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஐடி ப்ரொஃபஷன்ஸில் மற்ற இது என்ன செஞ்சு அப்படின்னா தேடி போயிடுறாங்க. இதே பிடெக் பயோடெக்னாலஜி எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இந்த கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு நார்மலான ஒரு இன்ஜினியரிங் காலேஜில். அப்படியே வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வந்தாலும் அதில் ஐஐடி என்ஐடி அந்த மாதிரி காலேஜஸில் வந்துட்டு இந்த பிடெக் பயோடெக்னாலஜி படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம எந்த காலேஜஸில் ஒரு ரெப்யூட்டடான ஒரு காலேஜில் தான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிடெக் பயோடெக்னாலஜிங்கிறது படித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் வந்துட்டு ஒரு அப்கமிங்காக இருக்கிறதுனால இந்தியாவில் வந்துட்டு இது ஒன்று அளவாக டெவலப் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி ரெப்யூட்டடான ஒரு காலேஜில் படிச்சிருந்தால் மட்டும்தான் வந்துட்டு இந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எடுக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதில் என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். இதே பிஎஸ்சி பயோடெக்னாலஜி பண்ணுறவங்க வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ் கட்டாயமாக என்ன செய்ய வேண்டியது அப்படின்னா பண்ண வேண்டியது இருக்குது. வெறும் பிஎஸ்சியில் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா ஃபினிஷ் பண்ணிடக்கூடாது, அவங்க எம்எஸ்சி அதுக்கப்புறம் பிஹெச்டி அப்புறம் ரிசர்ச் அந்த ரிசர்ச் ஸ்டடீஸில் கட்டாயமாக அந்த ஜேஆர்எஃப் எஸ்ஆர்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிசர்ச் ஓரியன்டாக கட்டாயமாக போகணும். போனால் மட்டுமே இந்த பயோடெக்னாலஜி ரெண்டு பேருக்குமே வந்துட்டு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பு கிடைக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக வந்துட்டு இருக்குது. பட் படிக்க போகிறீங்க அப்படின்னா சாய்ஸஸ் அப்படிங்கிறது வந்துட்டு, மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பிடெக் பயோடெக்னாலஜி பண்ணுறது நல்லது, ஒரு ரெப்யூட்டடான ஒரு இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, அதாவது மேக்ஸ் இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெறும் பிஎஸ்சி பயோடெக்னாலஜியால் முடிச்சிடாமல் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி அதுக்கப்புறம் வந்துட்டு ரிசர்ச் ஸ்டடீஸ்க்கு கண்டிப்பாக போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஹெச்டி பண்ணியிருந்தால் மட்டுமே வந்துட்டு ஜாப் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மினிமம் எம்எஸ்சி டிகிரி அப்படிங்கிறது வந்துட்டு கட்டாயமாக முடிச்சிருக்கணும். ஸோ இதுதான் இந்த வீடியோவுடைய தகவல்கள். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்குமுட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கான கமெண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.